ரஷ்யாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோ சென்றடைந்தார். 4 நாள் பயணமாக சென்றுள்ள அவரை அங்கு இந்திய தூதர் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் வரவேற்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முழு உறுப்பினர்கள் பங்கேற்கும் முழு கூட்டத்தில் இந்தியா 3வது முறையாக பங்கேற்கவுள்ளது. மாநாட்டிற்கு இடையே கிழக்கு லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் நாளை மறுநாள் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ரஷ்யா செல்லும் வழியில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜாவித் ஷெரீஃபுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவு மற்றும் பிராந்திய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதித்தார். ஈரான் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு திருப்திகரமாக இருந்ததாகவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 8 நாட்கள் உறுப்பினர்களாக உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அண்மையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட நிலையில் தற்போது வெளியுறவு அமைச்சர் அங்கு சென்றுள்ளார். கடந்த மே மாதம் கிழக்கு லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற இந்திய சீன இடையேயான உயர்மட்ட பேச்சுகளுக்கு பிறகு அண்மையில் இந்திய சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர்களிடையே பேச்சுக்கள் நடைபெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.